நம்ம கடையில பாத்துட்டீங்கன்னா இங்க ஷாஜான்னு சொல்லிட்டு ஒரு மில்க் ஷேக் ஒன்று கொடுக்குறோம். பனானா மில்க் ஷேக் சூப்பரா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. உறவுகளுக்கு வணக்கம், உங்கள் யூவி இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, என்ன கண்டென்ட் பாத்தீங்கன்னா, வெறித்தனமான ஒரு கண்டென்ட். சம்மர் ஆரம்பிச்சாச்சு, அந்த வெறித்தனத்தை ஃப்ரூட்ஸ் மூலியமா ஜூஸ் மூலியமா தீர்த்துக்க முடியும். இந்த கடை லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, குமரபுரம் காபி ஹவுஸ் ரெண்டுக்கும் சென்ட்ரல்ல லக்ஷ்மி பேலஸ் அந்த இடத்துக்கு ஆப்போசிட்ல தான் இருக்குது. ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரெஷ் ஜூஸ் நம்ம கண்ணு முன்னாடி வித்தின் நம்ம வந்தோம்னா 5 நிமிஷம் உட்கார வச்சுதான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் தொளிச்சு அதுக்கப்புறம் ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க. சம்மரோட வெடித்தனத்து இந்த ஜூஸ் எல்லாம் தீர்த்துக்கணும். இவங்க எல்லாம் எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க என்னங்கறத வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம், குடிச்சும் பார்ப்போம். ப்ரோ, நம்ம கடை பேர் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் கிரைன்ஸ். நம்ம காஃபி ஒர்க்ஸ் லக்ஷ்மி பேலஸ் மேடம் ஆப்போசிட்ல இருக்குது. நம்ம பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்டை காட்டில இங்க கம்மியா தான் கிடைக்குது நமக்கு. நீங்க என்ன ஃப்ரூட்ஸ் ஜூஸ் கேட்டாலுமே நம்ம ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஜூஸ் வெரைட்டிஸ்ல அத்தனை வெரைட்டிஸ்மே நம்ம கிட்ட இருக்குது. அதே மாதிரி அடிஷனலா மில்க் ஷேக், தென் லஸ்ஸி வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம பண்ணி தரோம். நார்மலா பாத்தீங்கன்னா நீங்க வெளியில பாத்தீங்கன்னா 250 ml ஜூஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். நாங்க 350 ml அட் சேம் பிரைஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி 500 ml குவான்டிட்டி வச்சுக்கோம். ரெண்டு வேரியேஷன் கொண்டு வந்திருக்கோம் ஜூஸ்ல. பாத்தீங்கன்னா நாங்க பார்சல் பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்ல கொடுத்துறோம். இது 350 ml கண்டெய்னர் அண்ட் இது வந்து 500 ml கண்டெய்னர். இது அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு ஜூஸ் வந்து சப்போஸ் வீட்டுக்கு வாங்கிட்டு போறீங்க அப்படின்னா வீட்டுக்கு போற வரைக்கும் அந்த சில்னஸ் அப்படியே இருக்கும். இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா கடையில எல்லாம் பிளாஸ்டிக் கவர்ல கட்டி கொடுப்பாங்க, பட் அந்த மாதிரி இல்லாம இது நம்ம கண்டெய்னர் போறதுனால அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். ஈவன் வந்து நமக்கு யூஸ் கன்சியூம் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ நம்மகிட்ட ஃப்ரூட் ஜூஸஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸஸ் எல்லாமே இருக்குது. என்னென்ன தேவையோ அதெல்லாம் டெய்லி பண்ணி கொடுத்துக்கலாம். செகண்ட் பாத்தீங்கன்னா மில்க் ஷேக்ஸ் இருக்குது. மில்க் ஷேக் பாத்தீங்கன்னா சார்ஜர் ஷேக் வந்து ரொம்ப ஸ்பெஷல். நீங்க நேந்திரம் பழ பனானா வச்சு அது கூட மில்க் ஆட் பண்ணி அது சார்ஜர் ஷேக், டிஃபரெண்ட் ஷேக் ப்ரோ, அது அரேபியன் ஷேக் மாதிரி அது, அதை நம்ம பண்ணி கொடுக்குறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா லஸ்ஸி வெரைட்டிஸ். லஸ்ஸி வெரைட்டிஸ் தான் மேங்கோ லஸ்ஸி. நீங்க சாப்பிட்டுருங்க, ஆனா எனக்கு தெரியல மேங்கோ லஸ்ஸி சாப்பிடலாம் இருக்கு. அதே மாதிரி ஸ்ட்ராபெரி லஸ்ஸி இருக்குது, வெனிலா லஸ்ஸி, இதெல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம் ப்ரோ. எனக்கு வந்து ஒரு சார்ஜர் ஷேக் ஒன்னு மேங்கோ லஸ்ஸி ஒன்னு போட்டுருங்க. அது டிஃபரெண்ட்னு சொல்லியிருக்கீங்க, நானும் இந்த சார்ஜர் ஷேக் என்ன குடிச்சதே இல்லை, ட்ரை பண்ணி பார்ப்போம். கடையோட ஸ்பெஷலே சார்ஜர் ஷேக் தான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பனானா பண்ண போறோம். பனானா நட்ஸ் தான் போனா, ஃப்ரோசன் மில்க், நட்ஸ், பூஸ்ட், காஃபி, சுகர். பனானா ஆட் பண்ணிக்கலாங்க. மில்க் ஆட் பண்ணிக்கலாங்க. பூஸ்ட் போட்டுக்கலாங்க. காஃபி போட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடல, அடுத்து முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஆட் பண்றோம் கொஞ்சம். கட் பண்ண நட்ஸ் யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். பங்கனப்பள்ளிங்க. பங்கனப்பள்ளி இதோட ஸ்பெஷல் என்னது? நல்லா ஸ்வீட்டா இருக்கும். தோல் ஆட் பண்ண கூடாது. தோல் மாதிரி ஃபிளஷ் மட்டும் தான் நம்ம போடுறோம் அதுல. மேங்கோவே ஆஃப் கேஸ் பக்கம் வரும். இதுக்கு வந்து மேங்கோக்கு மில்க்ல ஆட் பண்ணுவீங்களா?
கோல்லாம் சீவு எடுத்தாச்சிங்க, கோல்லாம் கொஞ்சம் கசக்கும் அதனால எடுத்து அதை மட்டும் போடுறோம். சம்மரோட வெறித்தனத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 சம்திங் ஆயிடுச்சு. அந்த அடிக்கிற வெயிலுக்கு ஃபர்ஸ்ட் மேங்கோ லெசி ட்ரை பண்ணுவோம். மேங்கோ லெசியோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த தோல் ஸ்லீவ் யூஸ் பண்றது இல்லை, அதாவது உள்ளுக்கிற அந்த நொங்கு மட்டும் எடுத்துட்டு இந்த தோல் எல்லாம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்ட் யூஸ் பண்றாங்க, தயிர் சுகர் எல்லாம் ஆட் பண்ணி பண்றாங்க. அடிக்கடி அதோட ஃபிளேவர் அப்படியே இறங்கி இருக்குல்ல, மேலும் அந்த ஐஸ் கியூப் எல்லாம் போட்டது குடிக்கிறது அப்படியே உள்ள இறங்கிடு, அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான ஒரு ஃபீல் கிடைக்குது. இந்த மேங்கோ பிளேவர் அப்படியே தெரியுது. நம்ம எப்படி மேங்கோ வந்து எடுத்து பீஸா சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கோ அதே பிளேவர்ல இருக்கு, சூப்பரா இருக்கு. இத பத்தி மெயினா இந்த கடையோட ஸ்பெஷலே சாஜா ஷேக் தான். நீங்க அந்த மேக்கிங் வீடியோஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க, ஆட் பண்ணிருக்காங்கன்னா அதான் ஹைலைட்டான விஷயம். ஃபர்ஸ்ட் பனானா ஆட் பண்றாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு வேறு கடலை அப்புறம் பாதாம் முந்திரி போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து முந்திரி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூஸ்ட் காஃபி பவுடர் அதை ஆட் பண்றாங்க, சுகர் ஆட் பண்றாங்க, கடைசியா வந்து மில்க் ஆட் பண்றாங்க. மில்க் வந்து ரெண்டு டைம் ஆட் பண்றாங்க, அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒருக்கா அரைச்சதுக்கு அப்புறம் ஒருக்கா மில்க் ஆட் பண்றாங்க. அதுக்கப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரை ஃப்ரூட் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி மேல தூவி விட்டுருப்பாங்க. அதெல்லாம் வந்து பாக்குறதுக்கே கொஞ்சம் டெம்ட் ஆகுது. இது பாத்தீங்கன்னா எடுத்து நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடுற பக்குவத்துல இருக்கு, பார்த்தாலே தெரியும் பாருங்க. ஜூஸ் மாதிரியே சொல்ல முடியாது, அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பக்குவத்துல தான் இருக்கு. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா இவ்வளவு குடிக்க முடியாது, அதனால உங்களுக்கு அந்த சாக்லேட் பிளேவரோட டேஸ்ட் கிடைக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா பூஸ்ட் அந்த காஃபி பவுடர் ரெண்டும் ஒரு காம்போ வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. இன்னொன்னு அந்த பாதாம் இதெல்லாம் மேல வந்து கட் பண்ணி போட்டிருக்கு, அந்த ஒரு வாய்க்கு ஒருக்கு எடுத்து சாப்பிடுறது, அது ஒரு மென்னு சாப்பிடுறது, அது ஒரு யூனிக்கான டேஸ்ட், டிஃப்ரெண்டா வருது. அப்புறம் இதுல என்னென்ன சார்ஜ் பண்றீங்க? ஷார்ஜா ஷேக் பாத்தீங்கன்னா 500 ml 80 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. 500 எவ்வளவு? 80 ஆ. இது வந்து இந்த மேங்கோ லெசி பாத்தீங்கன்னா 70 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. இது உங்களுக்கு 500 ml கொடுக்குற கடையோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மத்த கடையில சாப்பிட்டுருப்போம் இந்த 250 ml கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா 350 கிளாஸும் 500 ml கிளாஸ் ரெண்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வர கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே அதே மாதிரிதான். உங்களுக்கு வந்து இந்த புதுசா ஓபன் பண்ணங்காட்டிங்க, இன்னொன்னு இவங்க வந்து ஒரு நம்ம எல்லாருமே 200 ml கொடுத்துட்டு இருக்காங்க, நம்ம ஒரு 350 பண்ணலாம்னு சொல்லி அவங்க ஒரு இதோட மோட்டிவேஷனோட பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு 350 500 ml கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு பார்சல் வந்து கவர்ல கொடுக்கறது இல்லை, இந்த பாட்டில கொடுத்தா ஒரு சேஃப்டியா இருக்கு, நம்ம கூலிங்கோட அப்படியே கூலிங்கோட குடிக்கிறதுக்கு ஒரு டிஃபரெண்டா தான் இருக்கு. இது 500 ml, இது 350 ml. 200 ml எல்லாம் இல்ல, only 350 500 ml தான் இருக்கு. கடை லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குமரபுரத்தை தாண்டி காபி ஹவுஸ்க்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு. ஒன்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சம்மரோட என்ஜாய்மெண்ட் ஃப்ரூட்ஸ் ஜூஸ்ல இருந்து ஃப்ரெஷ் ஜூஸ்ல இருந்து ஆரம்பிங்க. டாடா பை பை. என்றென்றும் உங்கள் யூவி. ஸோ இந்த சம்மருக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பூஸ்டர்னால இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அந்த ஜூஸ் தான் நமக்கு வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க். இப்போ நம்ம கடையில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஷார்ஜான்னு சொல்லிட்டு ஒரு மில்க் ஷேக் கொண்டு கொடுக்குறோம், பனானா மில்க் ஷேக், சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள்.